சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்க போய் தான் தேவன் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். ஆகாய் முதலாதிகாரம் 7வது வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நடக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆனா சிந்தி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அவர் பெரியவர் இருந்தார், அவர் சொன்னார், சிந்திப்பா, சிந்தி, சிந்தி காட்டி நீ மூடனாயிடுவ, சிந்தி காட்டி உன் வாழ்க்கையில விடுதலை அடையவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, சிந்தி, சிந்தி. தலையில தேவன் தலையை சிந்தனை செய்வதற்கு தானே தலையை தந்திருக்காரு. ஒரு வேடிக்கையான ஒரு ரிசர்ச் ஒன்று கதை இருக்கு, அதை இப்ப என்ன சொல்ல கேட்டுங்க. உலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த மூலை ரொம்ப வேல்யூபிள் மூலை அப்படின்னு டெஸ்ட் பண்ணிச்சாங்களாம். ஜப்பான் மூலையா, அமெரிக்கா மூலையா, ரஷ்யா மூலையா, இந்தியன் மூலையா? கடைசியில் முடிவு இந்தியன் மூலை தான் ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். சில பேர் சொன்ன, ஏன் இந்தியாக்காரன் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்கலையே, அவன் எவ்வளோ முட்டாள், எவ்வளோ குளங்கோத்திரம் இருக்குது, எவ்வளோ மூடத்தனம் இருக்குது, அவன் மூளை என்ன விசேஷம்? அப்போ அந்த ஜட்ஜ் சொன்னாரா, மீதி பேரா மூளை யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் ஆகிட்டான், முடிச்சிட்டான், இவன் மூளையை யூஸ் பண்ணாமலே பத்திரமா வச்சுருக்கானா? அதனால் இவன் மூளை தான் வசதி. சிந்திப்பதற்குத்தான் தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்கிறார். மனது கேட்கும் எழுத கேட்கும் வித்தியாசத்தினே வாழ்ந்தோமே, ஆனால் தேவன் இன்றைக்கு நம்ம சிந்திக்க வைத்திருக்கிறார். என்ன பிரச்சனைனா, பணம் கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்க பண்ணிக்க மாட்டேங்குது. வாழைய கடனை வாங்கி வாழை போடுறோம், காற்று வந்து சாச்சிட்டுது. வேலை செய்கிறோம், வேலை செய்கிறோம், வேலை செய்கிறோம், வேலை செஞ்சு உன் காசை பொத்தனால பையில போடுறீ, ஏன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நிறைவாய் விதைக்கிறாய், குறைவாய் அறுக்கிறாய், ஏன்னு தெரிய மாட்டேங்குது. தேவ ஜனமே, உனக்கு தெரிய மாட்டேங்குது. வழி சிந்தித்து பார்த்தா வழி தெரியும். என்ன காரணம்? இப்ப கவனிங்க, பொதுவா வந்து தேவனை நேசிக்காட்டி உனக்கு ஆசை வந்திருக்காது. ஒரு காரணம், உன் வாழ்க்கையில நீ சம்பாத்தியத்தை தேவனுக்கு பகிர்ந்து கொடுக்காட்டி ஆசை நிற்காது காரணமா இருக்கலாம். உன் வாழ்க்கையில் ஆபத்து வரும்போது ஆண்டவர் தேடுகிறாய், ஆபத்து வந்த பிறகு விடுதலை ஆன பிறகு அவர் தேடுவதை விடுதலை தேடுவதில்லை காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆகாயம் என்ன சொல்றது தெரியுமா? தேவன் ஆகாயம் மூலமாய், ஆகாயம் முதலாதிகாரம் 8வது வசனம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கற்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நீ ஆலயத்தை கட்டினா நீ ஆஸ்வதிக்கப்படுவான்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதனால்தான் என்னவோ ஆலயம் கட்டுவதற்கு தர்மகர்த்தா வேலை செய்கிறது நிறைய பேர் ஆயத்தமாக இருக்காங்க. சர்ச் கட்டுறீங்களா? நான் காசு தரேன், நான் பணம் தரேன், நான் நகை தரேன், நான் இது தரேன் அது தரேன்னு சொல்கிற மக்கள் நிறைய பேர் உண்டு. என்ன அது கேட்குற மக்கள் என்ன, ஆலயம் கட்டணுமா, உதவி செய்வோம் அப்படின்னு சொல்கிற மக்கள் நிறைய பேர் உண்டு. ஆகவே தான் எங்கே பார்த்தாலும் ஆலயம் பெருகி போச்சு. சில இடங்களை போய் பார்த்தா அந்த கங்கணங்குளம் அடுத்து புலங்குடி இருப்பா, இங்க ஒரு சர்ச்சி, அங்க ஒரு சர்ச்சி, அங்க ஒரு சர்ச்சி, எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுது? தெரியல. என்ன கோபுரம், என்ன பில்டிங் அப்பா. நீங்க ஒரு சபையா, என் கோபுரம் எவ்வளவு உயரம் இருக்கு பாருங்க. நம்ம கட்டுற கோபுரம் அதை விட உயரமா இருக்கணும். பரலோகத்து அளவுக்கு நான் கோபுரம் கட்ட முடியுமா? ஏன் இப்படி மக்கள் வெறும் ஆலயத்தை கட்டி 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 ஜீவித்து கட்டாம இருக்காங்க? பெங்களூர்ல ஒரு கடலை வியாபாரி, கடலை முட்டை வியாபாரி, வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணோம். சொல்றாரு, ஐயா நாசரேத் சர்ச்சில் சர்ச்சு கட்டும்போது அந்த 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 செங்கல்ல 5 செங்கலை கொண்டு வந்து நான் பத்திரமா வச்சிருக்கேன், எதுக்கு கும்பிடுவா? எதுக்கு செங்கலை சர்ச்சு கட்டுறதுக்கு வச்சு செங்கலை கொண்டு வீட்டு வச்சிருக்கான். என்ன பெருமையா பேசுறப்பா,
நல்லா கவனிங்க, தேவ ஜனமே ஆலயத்து கட்டினாலும் தேவ மகிமை விளங்கினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கட்டுற ஆலயத்தில் தேவ மகிமை விளங்குகிறதா? பல உதாரணம் ஞாபகம் வருகிறது. ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஒருத்தர் வந்து கம்பு கொண்டு வந்தாராம், ஒருத்தர் சீட்டு கொண்டு வந்தாராம், ஒருத்தர் பலிபீடம் கொண்டு வந்தாரா, ஒரு மைக் கொண்டு வந்தாராம். எல்லாம் கொண்டு வந்தாங்களா, ஆலயம் ரெடி ஆச்சு. சண்டை வந்துதான், யார் யார் என்ன கொண்டு வந்தா அவங்க கொண்டு போயிட்டாங்களா, ஆலயம் காலி. இப்படித்தான் நடக்கிறதோ இப்போ ஊழியம். தேவ மகிமை விளங்க வேண்டும். உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேன்மை உன் வீட்டோடு வச்சுக்க. என்னையா மனுஷன் மேன்மை? மண்ணான மனிதனே, நீ மண்ணு தானே, பொண்ணா இல்ல, நீ மண்ணு தானே. மண்ணான மனிதனே, உன்னை உண்டு பண்ண தேவனை நம்பினால் உன் வாழ்க்கை சீர்படும், விடுதலை அடைவாய். தேவ மகிமை ஆலயத்தில் வெளியேற வேண்டும். அதான் விசேஷமான பாக்கியம். எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினாலும் சரி, மகிமை வெளியேறுங்கமானால் அந்த மகிமை மக்களை தொடும்போது மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட பாக்கியத்துக்காக காத்திருக்க மக்கள் யார்? எழுப்ப தேவ திட்டத்தில் நான் பன்னங்கம்பு ஆலயத்தில் தான் பல வருஷமும் புளியம் பண்ணணும். அப்படியே மழை வரும், உள்ள அப்படியே கீழே தண்ணி வரும், உங்களுக்கு தெரியுமே. ஆனால் அந்த நாட்கள் எத்தனை ஆத்மாக்கள் தேவன் அழிவந்து விடுவித்தார் என்பது உங்களுக்கு தெரியும் இல்ல. மகிமை 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 மகிமை. ஒரு பையன் கோட்டாங்குளத்துல பயங்கரமான பிசாசு, எங்க கோயிலுக்கு போனாலும் அந்த பிசாசு போகல. உடனே அந்த பையனை கொண்டு வந்து ஆலயத்தை வச்சு ஜோம் பண்ணி, உன் பேர் சந்தோஷ் தானே, விடுதலை ஆகி ஊருக்கு போகும்போது அந்த ஊர் தலைவர் கூப்பிட்டு, ஏய் சந்தோஷ் இங்க வா, உனக்கு எப்படி பேய் போச்சு? ஆலயத்துக்கு போனையா? இயேசு நம்பன, பேய் போயிடுச்சு. உண்மையாவா? உண்மையாதான். அந்த மகிமை அந்த பெரியவர் தொட்டுட்டு, அந்த மகிமை அவர் தொட்டுட்டு. ஏனென்றால் தேவ ஆலயத்தில் மகிமை பிரசங்கம் கிடையாது. மகிமை பிரசங்கமோ ஜபமோ பாட்டோ, தேவ மகிமை வெளியரங்கமாக வேண்டும். இதை என்றால் அது கூடாரம் அல்ல, சத்தனம் தான், சர்ச்சு கிடையாது, சத்தனம் தான். அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் கம்பு வச்சுக்கிட்டு முன்னாடி உட்கார்ந்தது ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படிப்பட்ட மகிமை என்ன செய்து பார்த்து நல்லா கேட்டுங்க. ஒரு நாள் அது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை தெரியல, அவர் மறிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன் நான். இது ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அந்த பெரியவர் மறிச்சிட்டாரா? எப்படி? தன் ஜீவனை தானே அழித்து கொண்டு செத்துட்டாரா? மனசு ரொம்ப வேதனையாச்சு. அப்பொழுது நான் ஜெபம், ஆண்டவரே அன்றைக்கு சத்தியத்தை அறிவித்தோமே, சத்தியத்தை கேட்டாரே என்று ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுமா, அவர் மறிக்கும் போது அந்த விஷம் அவரை கொல்லும் போது அவர் துடிக்கிறார். துடிக்கும் போது ஐயோ ஐயோன்னு கத்தாம் இயேசுவே இயேசுவேன்னு கத்தியிருக்காரு. எவ்வளோ அருமையான கிருபை பார்த்துங்க, எழுப்பதல்ல, இயேசுவே இயேசுவேன் கத்தும் போது தேவக்கரம் இறங்கி அந்த மகனை தேவன் ரட்சித்திருக்கார். நிச்சயமா நான் அறிவேன். எனக்கெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை தரிசனம் கிடையாது, தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக அறிந்து அறிவிக்கூடிய கிருபை தேவன் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மகிமை ஆலயத்தை விளங்குகிறதா? நீயா நானும் போட்டி போடுறீங்க? எழுப்புதல் தேவ திட்டத்தில் ஊழியக்காரனும் பணிவிடைக்காரன் தான், விசுவாசிகளும் பணிவிடைக்காரர்கள் தான். ஆனால் மலை மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுகிறீர்களா? ஆலயத்தை நேசிக்கிறீர்களா? திருநெல்வேலி ராணி அண்ணா காலேஜில் ஒரு அருமையான ஒரு சகோதரி ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அந்த அம்மா. அவன் தம்பி ஒருத்தன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தான். சபையில் இடத்த சுத்தம் பண்ணுவான், பாய் போடுவான், பண்ணிட்டு இருப்பான், ரொம்ப பணிவிடை செய்வாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவங்க முழு ஜபத்தை பார்க்குறேன், சிஸ்டர் ஆபீஸ் யா பிரதர், ஐயா அவன் கலெக்டர் ஆகிட்டான், ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு கேரளாவில் கலெக்டராக இருக்காங்கிறாங்க. ஏ அப்பா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க.
தேவ ஜனமே, நீ தேவனை சேவித்தால், தேவ ஊழியத்தை செய்தால் தேவனை மேன்மைப்படுத்துவார், மகிமை விளங்கும். பெங்களூர்ல எப்பால ஒரு சர்ச் இருக்கு, அந்த அளவு அங்கே ஊழியம் பண்ணியிருக்கிறேன். சமீபத்தில் அவங்க போனபோது பெரிய பெரிய படிப்பு படித்த ஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு வேலைக்காரன் துணி மாதிரி ஒன்று இருக்கும் கட்டிட்டு பாத்ரூம் கழுவிட்டு இருக்காங்க. கேட்டுங்க, பாத்ரூம் கழுவிட்டு இருக்காங்க. கழுவி முடித்த பிறகு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அப்புறம் அரவணைக்கு போவாங்க. சனிக்கிழமை நடக்குது அப்படி. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த பாஸ்டர் இறங்கி வரும்போது ஒரு அம்மா ஒரு சகோதரி வாலிப சகோதரி தேய்ச்சி 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 தொடச்சி தொடச்சி அழுக்க பிழிகிறாங்க. சிஸ்டர் வேர் ஆர் யூ ஒர்க்கிங்? ஐயா நான் ஏர்போர்ட்டில் வேலை செய்யேன். ஏர்போர்ட்லையே ஒன்று கிரவுண்டில் இல்லை ஃப்ளைட்டில். எங்கே வேலை செய்கிற? ஃப்ளைட்டில். அப்படியா? ஏர் ஹோஸ்டஸ் தா? இல்லையா? பைலட். பைலட்டா? அப்படியே அசந்துட்டாரா? அப்படியே பெண் பைலட், விமானம் ஓட்டுகிற பெண் பைலட், பெங்களூர் சர்ச்சில் கீழே தொடச்சி புழிஞ்சி அப்படிப்பட்ட கால் செய்ய போய் தான் அப்படிப்பட்ட மேன்மை கிடைச்சிருக்கு. தாழ்த்ததுக்கு என்னம்மா சங்கடப்படுறோம்ப்பா? தேவஜனமே, ஆலயத்தை கட்டு, ஆலயத்தை தேடு, தேவனை ஆசிரியத்து பலப்படுத்துவார். தேவனாய் கர்த்தருக்கு இந்த உதாரணம் ஏன் சொல்ல தெரியுமா? உணர்வடையும்படி தான் பிரசங்கம் தான் பைபிளும் தெரியுமே, உணர்வடையும்படியத்தான். பல சமயங்களை பல காலங்களை பார்க்கிறோம், புத்தி வருதா? இங்கிலாந்து சர்ச்சில் ஒருத்தர் போனாராம், புது விசுவாசி. அங்க ஒரு அம்மா குப்பையை பெருக்கிட்டு தொடச்சிருந்தாங்களாம். உடனே பார்த்த, ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்காங்க இந்த சகோதரி அப்படி சொல்லிட்டு ஒரு 10 பவுண்ட் எடுத்து ஊதியம்மா இந்த வச்சுக்கிங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, வச்சுக்கிங்க. என்ன வேணாம் எனக்கு இருக்கு, வச்சுக்கோம்மா. கட்டாயப்படுத்தவங்களும் வாங்கிட்டாங்க. ஐயா நீங்கள் ஒரு தூரம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, கூப்பிட்டு போனால் பெரிய பங்களோ. இவருக்கே கேவலமாச்சு, அடா பாவமே, இவ்வளோ பெரிய பணக்காரியை பார்த்து நம்ம பிச்சைக்காரின்னு நினச்சிட்டோமே, மன்னிய மாண்டவர்னு சொன்னாராம். அவர் சொன்னாங்களா, அந்த அம்மா, நான் தேவனுக்கு பணிவிடு செய்ததுனாலே இவ்வளோ பெரிய மேன்மை பெற்றிருக்கிறேன். மேன்மை பெற்ற ஜனமே, நீ எங்க இருக்கிறாய்? கிடைச்ச ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு தேவனை விட்டுட்டா எங்கிருந்து வந்தையோ அதை விட கேவலமா நிலைமைக்கு போயிடுவேன். பிந்த நிலைமை முந்த நிலைமை விட பிந்த நிலைமை கேளுதா இருக்க முடியாது சொல்லவில்லையா? ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், தேவனால் சித்தத்தை சித்தத்தை செய்யுங்கள். கர்த்தனை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் முழுவதுமே என் படிப்பு, என் திறமை, என் தகுதி எல்லாத்துமே பணத்துக்காக பயன்படுத்தலப்பா, என் தேவனுக்காக பயன்படுத்த தேவன் உதவி செய்த எத்தனை ஜீவன்களை தேவன் காப்பாற்றினார், எத்தனை குடும்பங்களை தேவன் காப்பாற்றினார். அவருடைய கிருபை எத்தனை பெரியது, எத்தனை மகத்துவம் உள்ளது, எவ்வளவு மகிமையானது. சரி அப்படியே வாங்க, எழுப்புதல்ல நீ வலது பக்கம் சாயாத, இடது பக்கம் சாயாத, பேலன்ஸா இருந்துக்க. சரி ஆலயத்தை கட்ட பணம் கொடுக்குறோம், ஆலயத்தை கட்ட ஆசீர்வாதத்தை பணம் கொடுக்குறோம், போதுமா? இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்து ஆலயத்தை கட்டுறாங்க. எந்த ஆலயத்தை கட்டுறாங்க? தாவீது ராஜா கட்டின ஆலயத்தை. சாலமோன் ராஜாக்கள் கட்டின ஆலயம் எப்படி இருக்கும்? ஏ பிரம்மாண்டமான ஆலயம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 2 வசனம் வாசிக்கிறேன். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவளை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று நீயாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க நிலைமை. பெரிய பெரிய ஆலயம் கட்டுறீங்களோ கட்டுங்க, ஆனால் மகிமை விளங்கவில்லை என்றால் ஒரு கல் மேல கல் அதபடி இடிக்கப்பட்டு போடும் போய்விடும். பின் என்ன செய்யப்போ? இந்த ஆலயம் அல்ல, நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமே. பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா?
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டுகிறோமா? சர்வ வல்லமல தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, வல்லப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் கட்டணம் கட்டிடும் சிற்பிகள் நாம். ஒவ்வொரு கல்லா வைத்து கட்டுகிறோம். Your life must be constructed well to give glory to God, to fulfill the plan of God in your life. வாழ்க்கையிலே கட்டப்படாத கட்டிடத்துக்கு வேற என்ன? குட்டிச்சவர் கட்டமண். நிறைய பேர் வாழ்க்கை கட்டமனா கிடக்கு. பிரச்சனை தீரல, பாரம் தீரல, சாபம் தீரல, வேதனை தீரல, வியாதி தீரல. ஆனால் கட்டப்படாத காரியத்தை கட்டுகிற தேவன் அவர். உன் சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிற தேவன் அவர். உன் சஞ்சலத்தை மகிழ்ச்சியை மாற்றுகிற தேவன். நம்புங்கள், அப்பொழுது உங்களுடைய கர்த்தர் வாழ்க்கை கட்டுவிப்பார், கட்டுவிப்பார். நீங்கள் தான் அந்த ஆலயம். பொதுவாக எழுப்புற ஊழியத்தை புரிஞ்சு கொள்ளாத மக்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் புரிந்து கொள்ளாமல் இருப்பது புதிரு தான் உண்டு பண்ணும். புரிந்து கொண்டால் விடுதலை வந்துடும். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நல்லா கேட்டுங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ரட்சிக்கப்படணும். யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எந்த சபை இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாமல் நீ பல்லவம் போக முடியாது. ரட்சிக்கப்படாத மக்கள் பட்சிக்கப்படுவார்கள். அந்த ரட்சிப்பு பூர்ணம் அடைவதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பண்ண நிலைநிற்கும் தான் ரட்சிக்கப்படுவான். கட்டுவது, அதன் பிறகு அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெறவில்லை என்றால் ஆண்டவருக்கு வாழ முடியாது. தேவன் மரியாதை அபிஷேகத்தை நிரப்பினார், யோசேப்பை அபிஷேகத்தை நிரப்பினார், சகரியாவை அபிஷேகத்தை நிரப்பினார். உங்களை தேவன் நிரப்பினாரா? என்ன பெரிய மரியாதை பத்தி பேசுறீங்க? பரிசுத்தபவுல் பரிசுதான் நிரப்பப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்க்கரிசிகள் இப்போது உண்டா? ஏதோ தொடப்பட்டு கோழி குஞ்சு குதிக்கிறவங்க குதிச்சு கிடக்கும், அதான் நம்ம நிலைமை. ஆனால் அபிஷேகத்துல கட்டப்பட வேண்டும். அந்த அபிஷேகத்துல இருக்கிற 9 கனிகள் நமக்கு கிடைக்கணும், 9 வரங்கள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்காம இருந்ததுன்னா வாழ்க்கை கட்டமன் தான், குட்டிச்சவர் தான். தேவ ஜனமே, தேவன் கொடுக்க இலவசமாக கொடுக்க நன்மையை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ஒரு வீட்டுக்காரங்க லோன் போட்டு சிமெண்ட் வாங்குறாங்களாம், மணல் வாங்கினாங்களாம், செங்கல் வாங்கினாங்களாம். திடீர்னு மழை வந்துட்டான், அடுத்த கட்டுவோம், அடுத்த வெய்ய காலம் வரட்டும்னு சொல்லி காத்திருந்தாங்களாம். அடுத்த வெய்ய காலம் வந்த பிறகு சிமெண்ட் கருங்கல் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரியுமா, தண்ணி மழை வந்து மணலாம் மாற்றி போயிடுச்சான். என்ன பிரயோஜனம்? உன்ட்ட மணல் இருக்கு, உன்ட்ட செங்கல் இருக்கு, உன்ட்ட சிமெண்ட் இருக்கு. கட்டாட்டி உன் வாழ்க்கையில வேதனை இருக்கும். அவ்வளவுதான். கட்டுங்கள், கட்டி எழுப்பப்படுங்கள். அப்பொழுது வாழ்க்கை கண்ணி துடைக்கப்படும். கட்டி எழுப்பப்படாத வாழ்க்கையெல்லாம் என்னைக்குமே பிரச்சனை தான். ஒவ்வொரு வசனம் கேட்கும் போதும் வாழ்க்கை ஒரு பகுதியை கட்டி எழுப்புகிறார், உன் அறைகளை கட்டி எழுப்புகிறார். சிவல்ல தேவனாய் கர்த்தர் கிருபை எத்தனை பெரியது. பேதுரு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 5 வசனம், 1 பேதுரு 2:5. ஜீவன்ல கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நாம் கட்டப்பட வேண்டுமா? ஆவிக்குரிய மாளிகை, ஆவிக்குரிய மாளிகை. ஒரு நாள் வந்து ஒரு சகோதரனோடு கூட பைக்ல கமல் போயிட்டு இருக்கேன். அந்த எப்பால் அந்த மிலிட்ரி குவார்டர்ஸ் சைட்ல போகும்போது ஒரு நல்ல ஒரு மனுஷன் அந்த பில்டிங் இடிச்சிட்டு இருக்கார். நான் கேட்டேன் என்ன விஷயம் கேட்டா, அவர் இடிச்சு இடிச்சு கட்டணும், கட்டாட்டி பெரிய சாபம் குடும்பத்தை மூடிட்டுமா.
ஆகவே அவன் வேலையை முடிக்க மாட்டான், இடிச்சு இடிச்சு கட்டிட்டே இருப்பார். பிரம்மாண்டமான மாளிகை, ஏ அப்பா, எல்லாம் 10 கோடி 15 கோடி செலவு பண்ணி கட்டுறாங்க. ஒரே ஒரு பையன், அந்த ஒரே பையனுக்காக இவ்வளவு வேலை பண்ணி கட்டிட்டே இருக்கணும். இதை கட்டு அதை கட்டு அது இதனால அதை அடிச்சுட்டு இன்னொரு கட்டு. அந்த பையன் திடீர்னு நல்லா தண்ணி அடிச்சுட்டு கார்ல வேகமா போனான் மைசூருக்கு. எங்கேயோ மோதி காலி ஆயிட்டான். இப்போ அந்த பெரிய மாளிகை அப்படியே கட்டமனா கிடக்கு. என்ன பிரயோஜனம்? நீ கட்டுவது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டினால் பரலோகத்தில் மேன்மை கிடைக்குமே. யார் நினைக்கா பரலோகத்தை? தேவஜனமே, உனக்கு பரலோகம்னு இருக்கும் தெரியும், ஞாபகம் இருக்கா? உன் பொக்கிஷத்தை பரலோகத்தை சேர்த்துவேன்னு ஏன் சொன்னது ஞாபகம் இருக்கா? இருந்தால் பூலோகத்தில் வாழ்ந்தவன் எண்ணம் எல்லாம் பரலோகத்தின் மேல இருக்கும். உன் இயேசு வருவார், அவனை சந்திக்க ஆயத்தமா இருப்பாய். அங்கே கையினால் செய்யப்படாத ஆலயம். அல்லேலூயா. பொன்முத்து சந்திரகாந்தம் கோமேதகம், பொன்முத்து சந்திரகாந்தம் கோமேதகம், கண்கொள்ளா காட்சி அந்த பரலோகில், கண்கொள்ளா காட்சி அந்த பரலோகில், இரவும் இல்லை பகலும் இல்லை என்றும் இன்பம் இயேசுவுடனே. 35 வருஷம் முன்னாடி பாடின பாட்டு அது. இன்னைக்கு தங்கத்தை கழுத்துல போட்டுருக்காய், காதுல போட்டுருக்காய், அங்க தங்க கீழே கிடக்கும். உங்களை வைரத்தையும் வைரத்தையும் பார்க்காத மக்கள் இருக்கலாம். அங்க அங்கங்க முத்து வைரூரியம் கோமேதகமும் பதிக்கப்பட்டிருக்கும். தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காரு. அதை நீங்க சுதந்திரிக்க போறீங்களா இல்லையா? தேவஜனமே, சிவியுங்கள், தேவனை துதியுங்கள், தேவனை சேவியுங்கள். தேவனை வாழ வைப்பார், வழிநடத்துவார், பலப்படுத்துவார். அதை விட்டுட்டு மண்ணுக்காக காலமெல்லாம் ஓடி போச்சு நாட்கள். மனிதா, நீ மண்ணுக்காக பாடுபட்டால் ஜீவியமே விருதாயிடும். இந்த உலகத்தை ஆளுகை செய்ய அந்த கிறிஸ்து வரப்போகிறான். நீ கட்டின வீட்டை அவன் பிடிச்சிக்குவான், நீ வச்சு காரணம் பிடுங்கிடுவான். ஆனால் தேவனுக்குள் வாழ்ந்தால் வருகையில் பங்கெடுத்து பரலோகத்தை போய் சேர்ந்து விடுவீர்கள். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறதுனாலே நாம் தேவனை சேவிக்க வேண்டும், தேவன் நேசிக்க வேண்டும். பால் யாங்கிச்சோ, சவுத் கொரியா பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஆரம்பித்த ஊழியத்தை வந்து குப்பை தொட்டியில் ஆரம்பித்தார். ஆனால் தேவனுக்கு பயந்து தேவனை ஊழியம் செய்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி தேவனை சேவித்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டு உலகத்தில் பெரிய சபைகளை பெரிய சபையை கட்டினார். கட்டும்போது அவர் காணிக்கையை அறிவித்தார். அறிவித்த உடனே நிறைய பேர் காணி கொடுத்தாங்க. எழுப்பு தேவத்திட்டத்தில் தேவன் தான் கட்டுவார், நீ தேவன் நேசிப்பா, ஆலயத்துக்கெல்லாம் காணிக்க வேண்டாம், ஆலய பராமரிப்புகளாக நீ தேவன் நேசி, அவரும் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஒரு வாலிய பெண் வந்து தன் முடியை கட் பண்ணி அதை விற்று கொண்டு வந்து காணி கொடுத்தாராம். எப்படி பாருங்க, ஒரு அம்மா பண்ண கொடுத்த காணிக்கை தான் ரொம்ப விசேஷமான காணிக்கை. தான் சாப்பிட்ற தட்டையும் 2 குச்சியும் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தாங்கம்மா. மங்கோலியன் ரேஸ் சொல்லுகிற அந்த ரேஸ், அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, சொத்து இருக்கோ சுகம் இல்லை, ஆளுக்கு தட்டு இருக்கும், தட்டில் சாப்பிட்ற 2 குச்சி இருக்கும், இப்படி 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 சாப்பிடுவாங்க. ஐயா, நம்மளால முடியாதுப்பா, நம்ம கையில் எடுத்து வாயில் அடக்கலாம் தெரியும், குச்சி வச்சு சாப்பிடுவாங்க சோற, எப்படி தெரியாது நமக்கு. சில முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. அவர் எழுதத்தில் நினைச்சாராம், ஆச்சா, இந்த பாட்டி தனக்கு வைத்திருக்கிற தட்டை கூட தேவனுக்கு அர்ப்பணிச்சா தேவன் நிச்சயமா பெரிய கனி செய்வார் என்று. கொரியாவில் இன்னைக்கு பெரிய ஆலயம், பிரம்மாண்டமான ஊழியம், அந்த தேசமே குளிச்சு இருக்கு. தமிழ்நாட்டை விட கால்வாசி இருக்க சவுத் கொரியா. தேவனை நேசிக்க போய், தேவனை சேவிக்க போய், உலகத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் அந்த கொரியா மேல குமியுது, நிரம்புது. இப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் என்றைக்கு பெறப்போகிறீர்கள்? தேவன் நேசியுங்கள், தேவனை சேவியுங்கள், தேவனுக்காக வாழுங்கள். தேவனை வாழ வைப்பா, முன்னப்பத்தை நிச்சயமா பதில் கொடுப்பார். இல்லையென்றால் நீ சம்பாதிக்கிறதோ பொத்த கையில் பொத்த பையில் போடுற மாதிரி
எங்க போகுதோ தெரியாது, உனக்கு எந்த செலவு வருதோ தெரியாது. மூச்சு பிடிக்க உலகம் உலகம் என்று ஓடுற மக்கள் திடீர்னு வேதம் வந்தாலும் எல்லாம் இச்சுட்டு போயிடும், கம்ப்ளீட்டா காலியாயிடும். அப்படிப்பட்ட ஆபத்துக்கு அகப்படாமல் தேவனுக்கு வாழும்படியாக தேவன் கிருபை செய்வாராக.